ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். இன்றைக்கி பருப்போட சுடியது பற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை கழுவி நல்லா கவுர வச்சு எடுப்போம். நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும். இப்போ இந்த துவரம் பருப்பை கழுவி எடுத்தாச்சு. வெள்ளை பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் கட் பண்ணி துவரம் பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி போடணும். இப்போது இந்த வத்தல் மிளகு அந்த நெட்டை எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கணும். வத்தல் மிளகு, வெள்ளை பூண்டு, இஞ்சி இது இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். லேஸ் அரைக்கணும் மிக்சியில் போட்டு. அரைச்சாச்சு வெள்ளை பூண்டு, வத்தல் மிளகு, இஞ்சி. இதோட இனி துவரம் பருப்பை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ அரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சு. அரைச்சி எடுத்த துவரம் பருப்பு பேஸ்ட்டை ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த துவரம் பருப்பு பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க துவரம் பருப்போட பெருஞ்சீரகத்தை கலப்போம். பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா மணமாக டேஸ்டாக இருக்கும், அதனால் பெருஞ்சீரகம் போடணும். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கணக்காக தான் போடணும். பெருஞ்சீரகம் போட்டாச்சு. இப்போ இந்த பெருஞ்சீரகத்துக்கு கூட நமக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை தட்டுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்தப்புறம் நம்ம அரைக்காத துவரம் பருப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். எல்லாம் அரைச்சி ரொம்ப அரைப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அரைக்காத துவரம் பருப்பு போட்டதுனால போட்டால் நல்லா முறுமுறுன்னு அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது கறிவேப்பிலை போடலாம். அதுக்கு கூட நமக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை. கொஞ்சம் கறிவேப்பிலையை கட் பண்ணி போடலாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் கறிவேப்பிலையோட மணம். தேவையான அளவு கறிவேப்பிலையை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட உப்பு கரெக்டாக இல்லாததுனால அப்பா திருப்பியும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பச்சரிசியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை கழுவி எடுப்போம். பச்சரிசி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசியும் போடலாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக ரவையும் போடலாம். ரவைன்னா கோதுமை ரவை. இதை இப்போது மிக்ஸியில் அரைச்சி எடுப்போம். ரொம்ப மாவு மாதிரியும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரல் மாதிரி தான் அரைக்கணும். மிக்ஸியில் அரைச்சி எடுப்போம். இடிச்சாச்சு மிக்ஸியில் போட்டு. இதை இனி துவரம் பருப்பு கூட கலப்போம். தேவையான அளவு போடணும் அரிசி. இனி எண்ணெயை காய வைப்போம். இனி வடையை செய்யணும், எண்ணெயில் போடணும், சாப்பிடணும், அவ்வளோந்தான் நமக்கு வேலை. பொதுவாகவே பாய்ஸ் எல்லாம் நல்லா சமைப்பாங்க. அப்பான்னு வரும்போது எல்லோரும் வீட்லேயும் நல்லா சமையல் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கும் பண்டம் செய்கிறது இதெல்லாம் தெரியும். இப்போ அப்பா ட்ரையல் பார்க்குறாங்க வடை வருமா வராதான்னு. வடையை போட்டாச்சு, ஒரு வடையை எண்ணெயில். வடையை போட்டாச்சு. நான் எப்படா இந்த வடையை வெளியே எடுத்து வாயில் போடலான்னு ஆசையில் பார்த்துட்டே நின்னேன் பக்கத்தில் இருந்து. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியது நானாக தான் இருப்பேன். வடை செய்யும்போது சப்போர்ட் பண்ணுவேனோ இல்லையோ, ஆனால் வடையை சுட்டு எடுத்த அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு போய் நிற்பேன் சாப்பிடியதுக்கு. போட்ட வடையை இனி திருப்பி போடுவோம். லேசான தீயில் தான் வைக்கணும், தீயை குறைச்சி, இல்லைன்னா வடை உள்ளாடி வேகாது. அப்புறம் வடையை போடும்போது லேசாக நைஸாக தான் இருக்கணும், வண்ணமாக போட்டால் உள்ளாடி வேகாது. ரொம்ப டைம் எடுக்கும் உள்ளாடி வெந்து வரணும்னா தீயை குறைச்சி வச்சாலும். மெதுவாக கலர் நல்லா சேஞ்ச் ஆனால் அப்புறம், கொஞ்சம் சேஞ்ச் ஆன அப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் எடுத்து வெளியே வச்ச கொஞ்ச நேரத்தில் முறுமுறுன்னு ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி செஞ்சு பாருங்கள். நிஜமாட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து வடை. கடலிருந்து வாங்கிய மாதிரி டேஸ்ட் இருந்து, அதை விடவும் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும், நல்லா இருந்து. கடலிருந்து வாங்கியது கூட ஆயில் வந்து ரொம்ப நாளாக உள்ள ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டிலேயே சுட்டு சாப்பிட்டோன்னா நம்ம ஆசதியில் ரொம்ப சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக வந்தால் எப்படி என்ன அப்படின்னு. இப்போ வடை தயார். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும், அப்போ தான் கொஞ்ச நேரம் கழிச்ச அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறைன்னு.
ஓகே, தேங்க்யூ.